ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இந்த லெசனோட பாதி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட பேலன்ஸ் இப்போ பார்த்துடலாம். காந்தியடிகளின் தலைமை ஏற்படுத்திய தாக்கம் இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட அலி சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவின் பல நகரங்களுக்கு வந்து 1921 வேல்ஸ் அரசர் வந்து இங்கே பயணம் மேற்கொண்டிருப்பார். இது வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1921 இந்தியாவிற்கு வந்தவர் யாருன்னு கேட்டால் வேல்ஸ் அரசர். அடுத்ததாக, ராஜாஜி, சத்யமூர்த்தி, தந்தை ஈவேரா பெரியார் ஆகிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட்டது இவர்களோட தலைமையில்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் பார்க்கும்போது ஜன்மிகளுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டங்களை நடத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து, 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வந்து வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப்போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, சௌரிசாரா சம்பவம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலபார் மற்றும் ஆந்திராவில் 2 வன்முறை கிளர்ச்சிகள் நடந்தன. அதாவது, கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் வந்து அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர். மலபாரில் வந்து முஸ்லீம் விவசாயிகள் ஆயுதமேந்தி உயர்வகுப்பு நிலப்பிரபுக்கள் மற்றும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலபாரில் மற்றும் ஆந்திராவில் நடந்த 2 வன்முறை கிளர்ச்சிகள் எதுன்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து சீதாராம ராஜு தலைமையில், இன்னொரு வந்து முஸ்லீம் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கும்போது கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரிசாரா சம்பவம் நடந்துவிட்டது இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மதுக்கடைகள் மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து ஒரு தன்னார்வ குழு வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது எப்போன்னு பார்க்கும்போது 1922 பிப்ரவரி 5. இதில் வந்து 3000 நபர்களுடன் நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீஸார் நடத்திய துப்பாக்கி சூட்டால் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரங்க வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தீ வச்சிருவாங்க. இதில் 22 போலீஸார் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த நிகழ்வை அடுத்து காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவிப்பார். அதாவது, எந்த விதமான வன்முறையிலையும் நீ ஈடுபடக்கூடாதுன்னு தான் என்னோடய கொள்கையே. இவங்க வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு 22 போலீஸ்காரங்க உயிரோடு எரிச்சிருக்காங்க அப்படின்றப்ப அவர் வந்து தன்னோட ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெறுவார் காந்தியடிகள். அடுத்ததாக, தேசியவாத தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக பர்தோலியில் இந்த முடிவை காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது பர்தோலியில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ் இதில். அடுத்ததாக, 6 ஆண்டுகள். ஸோ இந்த பிரச்சனைக்காக வந்து 6 ஆண்டுகள் வந்து காந்தியடிகளை வந்து சிறையில் தூக்கி வச்சுருவாங்க. அடுத்ததாக, சுயராஜ்ய கட்சியை வந்து எப்படி தொடங்குதுன்னு கொடுத்துருப்பாங்க சித்தரஞ்சன் தாஸ். அடுத்ததான் மோதிலால் நேரு, இவங்க தான் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து போயிடுச்சு, அதோட காந்தியும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்றப்ப அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க. சுயராஜ்யம் வேண்டுவோர். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது, சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வு ஊட்டி அதன் செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை தேசியவாதிகள் வந்து வெளிப்படுத்தினு கொடுத்துருக்காங்க. சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வந்து சத்யமூர்த்தி வந்து இந்த குழுவில் இணைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு காந்தியடிகளின் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஆர்வம் காட்டியது. ஸோ காந்தி வந்து ஜெயிலுக்கு போனனால இவங்களுக்குள்ளே வந்து ஸ்பிளிட் ஆகிட்டாங்க 2 குரூப்ஸாக. அதில் வந்து ஒருத்தங்க வந்து சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு ஒரு குழுவும், அடுத்ததாக இந்த மாதிரி சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்து வந்து காந்தியடிகளோட வழியை பின்பற்றி வந்து ஒரு குழு இருந்தது. இவங்க வந்து மாற்றம் வேண்டாதவர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த குழுக்கள். இந்த குழுக்களுக்கு வந்து, அதாவது மாற்றம் வேண்டாதவர் குழுக்களுக்கு வந்து தலைவர்களாக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்ததாக, மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களில் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களில் 42 இடங்களை கைப்பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பிளேசஸ் வந்து பிடிச்சாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, இடதுசாரி இயக்கம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முஜாபர் அகமது ஆகியோர் கட்சியின் மூத்த தலைவரான தமிழ்நாட்டின் சிங்கார வேலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வைத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம்தான், பார்த்துக்கோங்க. விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இந்த தலைவர்கள் நேம்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, நவஜவான்,
பாரத் சபை, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகியன வந்து தொடங்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பக்குல்லா ஆகிய இருவருக்கும் மரண தண்டனையும், வேறு 17 பேருக்கு வந்து நீண்டகால சிறை தண்டனையும் காக்கேரி சதித்திட்ட வழக்கில் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காக்கோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டால் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பக்குல்லா. அடுத்ததாக பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு ஆகியோர் வந்து லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை வந்து கொன்றுவிட்டனர்னு கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னு பார்க்கும்போது லாகூர் இதில் வந்து ஒரு தடியடி நடந்திருக்கும். அந்த தடியடியின் போது வந்து நம்மளோட லாலா லஜபதி ராய் வந்து அவரை வந்து தாக்கியிருப்பாங்க, அது மூலமாக அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அதுக்காக வந்து அந்த இதில் இருந்த காவல்துறை அதிகாரியான சாண்டர்ஸை வந்து யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பகத்சிங்கும் சந்திரசேகர் ஆசாத் அடுத்ததாக ராஜகுரு இவங்க வந்து அந்த சாண்டர்ஸனை வந்து கொண்டிருப்பாங்க. அடுத்ததான் மத்திய சட்டப்பேரவை அரங்குகள், 1929 வந்து ஏப்ரல் 8 பகத்சிங்குக்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எறிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் சைமன் குழு நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ் இந்த ஹெட்டிங்கு கீழே வந்து 1929-30 அரசியல் சாசன சீர்திருத்தங்களின் முதல் தவணையை பிரிட்டிஷார் பரிசீலித்து அறிவிக்க வேண்டியிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட உருவாக்க குழுவான சைமன் குழு இதனால் நிறுவப்பட்டது. அதில் தலைவராக வந்து சைமன்றவர் இருந்தார். ஸோ இது எதனால் வந்து நம்மளால் அதாவது இந்தியர்களால் எதுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளையர்கள் மட்டுமே இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தனர், அது இந்தியர்களுக்கு அவமானமாக கருதப்பட்டது. ஸோ 1927 வந்து மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் வந்து இந்த குழுவை வந்து புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தன. ஸோ இப்போ சைமன் குழு வந்தது வந்து 1927. அடுத்ததான் சைமனே திரும்பிச்சல். ஸோ சைமனே திரும்பிப்பு முழக்கம் வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க நம்மளோட இந்தியர்கள் வந்து சைமன் குழுவுக்கு எதிராக. 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த மோதிலால் நேரு தொடர்ந்து அவரது மகன் ஜவஹர்லால் நேரு 1929 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தது மோதிலால் நேரு, 1929 ஜவஹர்லால் நேரு. அடுத்ததான் லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூரண சுயராஜ்யம் அந்த ஹெட்டிங்கு கீழே வந்து காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணத்தில்னு பார்க்கும்போது முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி இம்மாநாட்டில் அறிவித்தது. எப்போன்னு பார்க்கும்போது 1929 டிசம்பர் 31. ஸோ அந்த டைமில் தான் வந்து லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அதன் காரணமாக தான் வந்து ஜனவரி 26 வந்து விடுதலை நாளாகவும் கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சட்டமறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஸோ அதே மாநாட்டில் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தையும் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தண்டி யாத்திரை பற்றி கொடுத்துருக்காங்க. காலனி ஆதிக்க அரசு உப்பு மீது வரி விதித்ததோடு அதன் மீது ஆளுமை செலுத்தி வந்தது. காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்த குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் இருக்குது, அந்த கிலோமீட்டரை வந்து நடந்தே வந்து இது பண்ணியிருக்காங்க, பாத யாத்திரை வந்து பண்ணியிருக்காங்க. தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. அதனை அனைத்து பகுதிகளின் சமூக குழுக்களைச் சேர்ந்த 78 தொண்டர்கள் வந்து இந்த தண்டி யாத்திரையில் வந்து கலந்திருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து காலனி ஆதிக்க அரசுக்கு முன்னரே அறிவித்த பிறகு காந்தியடிகள் வந்து யாத்திரையை நடந்து தண்டியை 25வது நாளில் வந்து, அதாவது 1930 ஏப்ரல் 6 வந்து அங்கே போயிருப்பாங்க. போயிட்டு ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை வந்து தவிடுபொடியாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே தமிழ்நாட்டில் யார் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது. அதாவது திருச்சியிலேருந்து தொடங்கி 150 மைல்கள் நடந்து தஞ்சாவூர் போயிருக்காங்க. அங்கே வேதாரண்யம்ன்ற கிராமத்தில் வந்து இது மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தான் அப்போது ராஜாஜி அப்போ தான் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் வந்து ஏப்ரல் 28 முடிவடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தியடிகள் முடிவு இது பண்ணது வந்து 1930 ஏப்ரல் 6. ஸோ இவங்க தமிழ்நாட்டில் பண்ணது வந்து ஏப்ரல் 13 ஆரம்பித்து ஏப்ரல் 28 முடிச்சிருப்பாங்க.
நடைப்பயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த யார் சொன்னான்னு கேட்டால், ஜேஏ தான் அப்படிங்கிறவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அடுத்ததாக, கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்கள் வழியாக சென்ற இந்த சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, வட்டமேசை மாநாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாட்டில் வந்து யாருமே கலந்துருக்க மாட்டாங்க, அதாவது நம்மளோட இந்தியாவை சேர்ந்த யாரும் கலந்துருக்க மாட்டாங்க. அடுத்ததாக, ரெண்டாவது வட்ட மாநாட்டில் வந்து காங்கிரசுடன் பேச்சுக்கள் தொடங்கின. 1931 மார்ச் 5 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இது அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக ஜனவரி 1931 காந்தியடிகள் வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். காந்தியடிகளும் இர்வின் பிரபுவும் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து சிறையில் அடைச்சிருக்கிற தலைவர்களை வந்து நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம், நீங்கள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டுட்டு இந்த ரெண்டாவது ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும், வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் இது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகளோட பங்கேற்பு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரச பிரதிநிதி மறுத்துவிட்டார். ஸோ நாங்கள் மற்றவங்களை வேணால் ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த லாண்டர்சனை வந்து கொண்டாங்க இல்லையா பகத்சிங் இவங்கெல்லாம், இவங்கள வந்து நாங்கள் வந்து மரண தண்டனையை குறைக்க மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அடுத்ததாக, சட்டமறுப்பு இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து முடக்க அரசு நினைத்தது. ஸோ இந்த இது வந்து அதாவது இரண்டாவது மாநாடும் தோல்வியில் தான் முடியும். காந்தி கேட்ட எதுக்கும் வந்து பிரிட்டிஷ்காரங்க பெருசாக இசைவு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவர் வந்து மூணாவது கான்ஃபரன்ஸில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். அதன் மூலமாக பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டமறுப்பு இயக்கம் அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயக்கத்தை முடக்க அரசு நினைத்தது. நேரு, கான் அப்துல் கபார் கான், இறுதியில் காந்தியடிகள் என முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு சுமார் 100,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு தேசியவாதம் தொடர்பான பிரசுரங்கள் அனைத்தும் சட்டத்துக்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, இந்த இயக்கம் மெதுவாக மந்தநிலை அடைந்து மே 1933 வந்து அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டு பின்னர் 1934 வந்து முற்றிலும் முடிவுக்கு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சட்டமறுப்பு இயக்கம் வந்து முடிவுக்கு வந்தது எப்போன்னு கேட்டால் 1934. அதுக்கப்புறமா தான் அம்பேத்கர் வருவார், அவரோட இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒடுக்கப்பட்டவர்களின் மையப்புள்ளியாக அம்பேத்கர் விளங்கினார். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக கருதப்பட்ட மகர் சாதியில் இராணுவ வீரனோட மகனாக வந்து அம்பேத்கர் வந்து பிறந்திருப்பார். ஸோ அவரது சாதியில் 10ஆம் வகுப்பை நிறைவு செய்து முதலாம் அவராக திகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, அம்பேத்கரோட கல்வி மற்றும் பட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ஃபில்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் வந்து உதவித்தொகையை பெற்று 1912 பட்டதாரியானார். அடுத்ததாக, பரோடா அரசரின் கல்வி உதவித்தொகை பெற்று அவர் வந்து அமெரிக்கா போய் யூஜி முடிச்சிருப்பார், பட்ட மேற்பரப்பு முடிச்சிருப்பார். அடுத்ததாக, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து முனைவர் பட்டத்தையும் அப்புறமா சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக லண்டனும் போயிருப்பார். ஸோ 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் வந்து ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவின் சாதிகள் இந்த கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், அம்பேத்கர். அடுத்ததாக, இந்த கட்டுரை பின்னர் அரிய இந்திய புத்தகம் என்ற தலைப்பில் புதுப்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த சவுத் பெரோ குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். ஸோ அம்பேத்கர் வந்து என்ன கேட்டுப்பாருன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியாக தான் சொல்லிக்காங்க இல்லையா, இந்திய வாக்காளர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கறதுக்காக வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரிக்க என்ன குழுன்னா சவுத் பெரோ குழு, அது கூட வந்து அம்பேத்கரை வந்து பேச சொல்லியிருப்பாங்க, கலந்துரையாட சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் வந்து கேட்பார் என்னென்னா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தனி தொகுதிகள் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுப்பார். அதுக்கு வந்து மூக் நாயக், அதாவது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகை வந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும், பகீஷ் கிரித் ஹிடாகரணி சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்து அம்பேத்கர் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மூக் நாயக் அப்படிங்கிறது வந்து அவர் ஏற்படுத்தின பத்திரிக்கை,
பகீஷ் கிரீத் கிடாகர்ணி, இது வந்து அவர் ஏற்படுத்தின சபை. இது ரெண்டுமே வந்து அம்பேத்கரோட தான். அடுத்ததாக ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பையும் வந்து அம்பேத்கர் வந்து தொடங்கியிருப்பார். சுத்தம் மொத்தம் மூணு இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களில் இருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று காந்தியடிகள் அச்சப்பட்டார். ஸோ இவர் வந்து கேட்பார் இல்லையா, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தனி தொகுதிகள் வழங்கப்படணும் அப்படின்னு. அப்போது காந்தியடிகள் வந்து என்ன யோசிப்பார்னா, அந்த மாதிரி பிரிக்கும்போது இந்துக்கள்லேருந்து அவங்கள பிரித்த மாதிரி ஆகிடும். அப்போ ஆல்ரெடி பிரிட்டிஷ் அதை தான் பண்ணியிருக்காங்க இல்லையா, பிரித்தாளும் கொள்கையை தான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதிகள் கொடுப்பது அதன் மூலமாக. இப்போது தீண்டாமை கொடுமையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போது இன்னுமே தான் வந்து இந்தியா பிரிக்கப்படும். ஸோ இது வந்து ஆபத்தானது அப்படின்னு வந்து காந்தியடிகள் நினைப்பார். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஆகஸ்ட் 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. இவ்வாறாக இடஒதுக்கீடுன் கூடிய தனி தொகுதிகள் பற்றிய அம்பேத்கரோட கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டன அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்டவுடனே பிரிட்டிஷ்காரங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அடுத்ததான் பூனா ஒப்பந்தம் பற்றி கொடுத்துருக்காங்க. தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் வந்து காந்தியடிகள் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரவாடா சிறையில் அவர் சாகுமுறை உண்ணாவிரதத்தை இருக்க முயன்றார். காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் வந்து அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. ஸோ அடுத்ததாக வந்து அம்பேத்கரும் வந்து காந்தியடிகளும் இணைஞ்சு பேசுவாங்க. அப்போ வந்து காந்தியடிகள் வந்து அம்பேத்கருக்கு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி தனி தொகுதிகளுக்கு வந்து கேட்க வேணாம், அவங்கள வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட இருந்து. அதுக்கு பதிலாக அதை பற்றி சொல்லிப்பார், அதை பார்க்கலாம். அதன் விளைவாக காந்தியடிகளுடன் சிறைச்சாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டது. அதாவது என்ன சொல்லிப்பாங்கன்னா, அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். இதுதான் வந்து பூனா பேக்ட்னு அழைக்கப்படுது. பூனா ஒப்பந்தம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களின் ஒதுக்கீடு குறித்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இடங்கள் கொடுக்கலாம், இடங்கள் ஒதுக்கீடு செய்யலாம், தனி தொகுதிகள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததான் அம்பேத்கரும் கட்சி அரசியலும் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் இரண்டு கட்சிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஒன்று வந்து 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி, இன்னொன்று 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 1942 வந்து பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக வந்து அம்பேத்கரை வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார். ஸோ அம்பேத்கர் வந்து ரொம்ப இது கொடுத்துருப்பாங்க. நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டால் அது அம்பேத்கர் தான். ஸோ அடுத்த பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். காந்தியடிகளின் அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோகலே ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் வந்து சம்பரான். மூணாவது, சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த குழுவில் வந்து இந்தியர்கள் யாருமே இடம்பெறவில்லை. ஸோ இதுதான் வந்து கரெக்டானது. அடுத்ததான் நாலாவது கொஸ்டின், இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. December 31, 1929. அஞ்சாவது கொஸ்டின், 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்னங்கிருக்காங்க, சுயராஜ்ய கட்சி. அடுத்ததான் பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. நாம சுத்ரா இயக்கம் அப்படிங்கிறது வந்து கிழக்கிந்தியா, ஆதி தர்ம இயக்கம் அப்படிங்கிறது வந்து வடமேற்கு இந்தியா, சத்திய சோதக் இயக்கம் வந்து மேற்கு இந்தியா, திராவிட இயக்கம் வந்து தென்னிந்தியா. ஸோ இன்னொரு விஷயம், இந்த நாலுமே வந்துட்டு பிராமணர் அல்லாதவர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க, தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான். அடுத்ததாக ஏழாவது கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடந்தது. ஸோ இதுதான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை. மூணாவதாக வந்து கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது.
இது வந்து மூணாவது. நாலாவதாக வந்து சௌரிசாரா வன்முறை சம்பவம் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொள்ள வழிவகுத்தது. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். நெக்ஸ்ட்டு எயித்து, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சத்தியாகிரக சபை, இது வந்து காந்தியால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரவுலட் சட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. அடுத்ததாக ஒன்பதாவது க்வெஸ்சன், பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பிராமணர் அல்லாதவர் இயக்கம், ரெண்டாவது வந்து சம்பரான் இயக்கம், மூணாவது வந்து கேதா சத்தியாகிரகம், நாலாவதாக வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ இதான் காலவரிசை. அடுத்ததாக பத்தாவது க்வெஸ்சன், பெருமனவற்றில் எது எவை சரியானவை அல்ல அப்படிங்கிருக்காங்க. சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது. ஸோ இதுதான் வந்து தவறானது. பதினோராவது க்வெஸ்சன், ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எது அப்படிங்கிருக்காங்க. ஸோ ஆ மற்றும் ஆ, அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல், அடுத்ததாக வந்து அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல், இதுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடங்கியவை. அடுத்ததாக பன்னெண்டாவது க்வெஸ்சன், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. பிஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார், காரணம் வந்து அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை வந்து ஒருங்கிணைக்க முயன்றார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று வந்து சரியானது, ஆனால் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை. அடுத்ததாக பதிமூணாவது க்வெஸ்சன், 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, காரணம் வந்து இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்ததாக பதினாலாவது, கீழே குறிப்பிட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ராஜாஜி. பதினஞ்சாவது, காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. April 6, 1930. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த நாலாவது லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அஞ்சாவது லெசன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.